பிரெட் சீஸ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கேரட், 1 கப் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், வெண்ணெய், சீஸ் ஸ்லைஸ், 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, 1 கப் வெங்காயத்தை போட்டுட்டு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சதை போட்டுட்டு, இந்த கேரட்டை போட்டு, ஜீரகம் சும்மா கொஞ்சோண்டு இதில் போட்டுட்டு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், மிளகு போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, சிறு தீயில் வச்சு லைட்டாக வணக்கினா போதும், ரொம்ப வணங்க வேணாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இந்த அளவுக்கு வணங்கினா, லைட்டாக வணங்கினா போதும், நிறுத்திடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நாலு முட்டை உடச்சாச்சு. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கும். கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள். இந்த மாதிரி பிரெட், 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதில் வெண்ணெயை இப்படி தடவிடுவோம். இந்த வெண்ணெய் தடவின பிரெட்டை அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி இதை எடுத்துருவோம். இந்த அடிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் அப்படியே ஊற்றி, அது மேலே அண்டி பிரெட்டா, இந்த கேரட் ஃபில்லிங்கா இதில் மேலே வச்சுட்டு, இந்த சீஸ் சைஸை இது மேலே வச்சிடலாம். அது ஆப்ஷனல், சீஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம். முட்டையை இது மேல், முட்டையை இப்படி மடிச்சு விட்ருணும்.
இந்த மடிச்சு கொஞ்ச நேரம் அப்படி குக்க ஆகும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு.